வணக்கம். ஹிந்தியோட ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வரவேற்கிறேன். ஹிந்தி கற்றுக்கலாம் ஈஸியாக உடனடியாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்தியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது நான், நீ, அவன், அவ, உனக்கு, எனக்கு, எப்படி, ஏன், எதற்கு, தா, இப்போ, அப்புறமா, சின்னது, பெருசு, இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லித்தர மாட்டாங்க, எல்லோரும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நான் உங்களுக்கு குயிக்காக நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வரல வார்த்தைகளை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா மே. அதாவது இந்த மேனி மேனா என்ன அர்த்தம்னா நான். அதாவது நம்ம தமிழில் சொல்லுவாங்களா நான் அப்படின்னா தான் மெயின் அர்த்தம். அடுத்து வந்து மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கிடுங்க, நல்லா பார்த்துக்கிடுங்க. மெயினாக நான், மேரானா என்னுடைய. அடுத்து வந்து மெர்க்கு பாருங்கள், மெயினாக நான், மேரானா என்னுடைய, மெர்க்குனா எனக்கு. பார்த்துக்கங்க, நல்லா புரியும் பார்த்துருங்க. மெயினாக நான், மேரானா என்னுடைய, மெர்க்குனா எனக்கு. அடுத்து வந்து மேரா பாஸ் அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். மேரா பாஸ், அதாவது மே மேரா, மேரானா என்னுடையன்னு சொன்னேன், மேரா பாஸ்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். முஜேனா என்னை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து என்னை அந்த சம்மந்தமாகவே நம்ம வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்கங்க, இன்னொரு அடி சொல்ல பாருங்கள், மெயினாக நான், மேரானா என்னுடைய, மெர்க்கு அப்படின்னா எனக்கு, மேரா பாஸ் அப்படின்னா என்னிடம், முஜேனா என்னை. பார்த்துடுங்க, நல்லா மனப்பாடம் பற்றி வச்சுக்கிடுங்க. மெயினாக நான், மேரானா என்னுடைய, மெர்க்குனா எனக்கு, மேரா பாஸ்னா என்னிடம், முஜேனா என்னை. பார்த்துடுங்க, இப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா தூ. தூனா நீ, தேரானா உன்னுடைய, தெற்குன்னா உனக்கு, துஜைனாலும் உனக்கு தான். பார்த்துக்கிடுங்க, ஃபஸ்ட்டு வந்து மேயை பற்றி பார்த்தோம், எனக்கு என்னுடைய அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து மறுபடியும் பார்க்குறோம், தூனா நீ, தேரானா உன்னுடைய. பார்த்துக்கங்க, தூனா நீ, தேரானா உன்னுடைய, தெற்குன்னா உனக்கு, துஜைனா உனக்கு, ரெண்டு அர்த்தம். அதாவது துஜைனா உன்னையும் வரும் உனக்குன்னு வரும். அதே மாதிரி தான் பாருங்கள், மேலே என்னென்ன சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் தூளையும் வரும். அதாவது நான், என்னுடைய, என்னை, எனக்கு, என்னிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதே மாதிரி தான் நீ, உன்னுடைய, உன்னை, உனக்கு அப்படின்னு வரும். பார்த்துருங்க, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், தூண்ணா நீ, தேரானா உன்னுடைய, தெற்குன்னா உனக்கு, துஜைன்னா உன்னைன்னு வரும், உனக்குன்னு வரும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கிடுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. அடுத்த அப்போ தான் அடுத்த கிளாஸ்லாம் உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்துக்கிடுங்க, ஏன்னா சும்மா ஏ அது வரதெல்லாம் சும்மா ஏன்னா இது அப்படின்னு அர்த்தம், ஓன்னா அதுன்னு அர்த்தம். ஏ இது ஓ அது, ஏ இது ஓ அது, புரியுதா? அடுத்து வந்து தும்னா, தூண்ணா நீனு பார்த்தோம், தும்னா உன் அப்படின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். தும்னா உன் அப்படின்னு அர்த்தம், நீனும் அர்த்தம். தும்னா ரெண்டு அர்த்தங்கள் வருது, நீங்கள் பேசும்போது அது கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பாருங்கள், ஏன்னா இது, அதுங்க ஏன்னா இது, ஓன்னா அது, தும்னா உன், நீ, ரெண்டு அர்த்தங்கள் வருது. துமாரானா உன்னோட அப்படின்னு வருது, துமாரினா உங்கள். பார்த்துக்கிடுங்க, ஏன்னா இது ஏ அப்படின்னா இது, ஓன்னா அது, தும்னா உன், நீ அப்படின்ற ரெண்டு அர்த்தங்கள் வருது. துமாரானா உன்னோட அப்படின்னு அர்த்தம் வருது, துமாரினா உங்கள். பார்த்துக்கிடுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுடுங்க, அப்போ தான் அடுத்த அடுத்த கிளாஸ்லாம் புரியும். இப்போ மறுக்க யாருக்காவது மரியாதை சொல்லி கூப்பிடணும். அப்போ நீங்கள் அப்படின்னா ஆப் அப்படின்னு அர்த்தம், ஆப்கானா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். நீங்கள்னால் ஆப். இப்போ நம்ம சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் மரியாதை இல்லாமல் கூப்பிட்ற மாதிரி சொன்னோம். சின்ன பசங்களை கூப்பிடணும் அப்படி சொன்னோம். இது வந்து பெரிய ஆட்களை கூப்பிடன்னா ஆப்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம், ஆப்கானா உங்களுடைய அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, அப்போ தான் புரியும். அடுத்து வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிக் கொடுத்த மாதிரி ஏனி ஒரு வார்த்தைன்னு சொல்லிக் கொடுத்தேன், ஏன்னா இது அப்படின்னு சொல்லிக் கொடுத்தேன். அப்போ ஏ புக், இப்போ புக்குங்கிறது இங்கிலீஷு, அப்போ இது புக் பார்த்துடுங்க. ஏன்னா இது ஏ புக், இது ஒரு புக் அப்படின்னு அர்த்தம். ஓகே,
ஏ லடுக்கா. அப்போ லடுக்கானா நீங்கள் நிறையா டிவியில் இதிலையா பார்த்துருப்பீங்க. டிவியில் பார்க்கும்போது லடுக்கானா பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஏ லடுக்கானா இந்த பையன் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்தங்கிறதுக்கு ஏந்தா வரும், ஏங்கிறதுக்கும் சாரி இந்தங்கிறதுக்கும் ஏதா வரும், இதுங்கிறதுக்கும் ஏதா வரும். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், ஒரே நாளில் உங்களுக்கு வந்து புரியாது. அதெல்லாம் வந்து சொல்லித்தரேன். ஏல் எடுக்க அப்படின்னா இந்த பையன், ஏ புக்குனா இந்த புத்தகம். நம்ம இங்கிலீஷ்லேயும் சேர்த்துக்கலாம். புக்குக்கு இந்தியில் தெரிஞ்சுன்னா புக்குக்கு கிட்டாப் அப்படின்னு அர்த்தம். இந்தியில் நீங்கள் வந்து கிட்டாப் அப்படிங்கிறது புக்குக்கு இந்தியில் தெரியலனா நீங்கள் வந்து நார்மலாக வந்து இங்கிலீஷ்லேயே பேசிக்கலாம், அதுவும் புரியும் நிறைய பேருக்கு. அடுத்து வந்து ஓன்னா என்ன சொன்னேன், அதுன்னு சொன்னேன். அப்போ ஓ புக் அப்படின்னா அந்த புத்தகம், புரியுதா? ஏ புக்குனா இந்த புத்தகம், ஓ புக்குனா அந்த புத்தகம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரி, நம்ம இப்போ என்ன பார்த்தோம், மே அதாவது நான் உனக்கு உன்னுடைய இந்த அந்த அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இவனுடைய, அதாவது இஸ்கா அப்படின்னா இவனுடையன்னு அர்த்தம். இந்தியில் பாருங்கள், இஸ்கா அப்படின்னா இவனுடையன்னு அர்த்தம், உஸ்கா அப்படின்னா அவனுடைய அர்த்தம், கிஸ்கா அப்படின்னா யாருடையன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இது வந்து இந்த பிரியாணி குஸ்கா மாதிரி வருது பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ பாருங்க மறுபடியும் சொல்கிறேன், இஸ்கா அப்படின்னா இவனுடைய அப்படின்னு அர்த்தம், உஸ்கா அப்படின்னா அவனுடையன்னு அர்த்தம், கிஸ்கா அப்படின்னா யாருடையன்னு அர்த்தம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏல் அடுக்கா ஓல் அடுக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஏ புக் ஓ புக்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ இஸ்காவிலேருந்து நீங்கள் வந்து இஸ்கா புக் அப்படின்னு போட்டு பாருங்கள், இவனுடைய புத்தகம் அப்படின்னு வரும். உஸ்கா புக்குன்னு போட்டு பாருங்கள், அவனுடைய புத்தகம்னு வரும். கிஸ்கா புக் யாருடைய புத்தகம் பார்த்தீங்களா. இந்தி எவ்வளோ பெரிய எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நீங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக ஹிந்தி படிச்சுக்கலாம். அது பார்த்து இந்த ஏ அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன்னா என்னன்னு சொன்னேன், இதுன்னு சொன்னேன். அப்போ ஏ கிஸ்கா புக், அப்போ இது யாருடைய புத்தகம், கிஸ்கானா யாருடையன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ ஏ கிஸ்கா புக், இது யாருடைய புத்தகம். அதே தாங்க, நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி தான் வரும். ஈஸியாக இந்தியை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், இந்தியை ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து இப்போ பாருங்க, அடுத்து பார்க்க போகிறேன் அம் ஏ இம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாம்னு அர்த்தம். அதாவது அம் அப்படின்னா நாம்னு அர்த்தம், அம்மாரானா நம்முடையன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஏ ஏன்னா இதுன்னு சொன்னேன், அம்மாரானா நம்முடையன்னு சொல்லியிருக்கேன். அப்போ புக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், ஏ அம்மாரா புக், இது நம்முடைய புத்தகம். ஏ மேரா புக், இது என்னுடைய புத்தகம். மேராங்கிறதுனா என்னுடையன்னு சொல்லி தந்தேன் ஃபஸ்ட்டு, பார்த்துடுங்க. ஏ தேரா புக், இது உன்னுடைய புத்தகம். நல்லா ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. அதாவது அம்னா நாம், அம்மாரானா நம்முடைய, நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுடுங்க. அம்ஹோ அப்படின்னாலும் நாங்கள் தான் அர்த்தம். அம்ஹோ அம்ஹோ இந்தியில் பாருங்கள், அம்ஹோனா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். வே அதாவது ஐ அதில் வருதுல, அதில் வவாவி வே லாஸ்டில் வே வருதுல, அதுக்கு அவர்கள் அவர்களுக்கு ரெண்டுமே வேன்னு சொல்லிக்கலாம். வே அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, போதும். இந்த எந்த அளவு இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரே ஐடியா ஃபுல்லாக சொல்லி தந்தால் நமக்கு வந்து பெரிய சிக்கலாயிரும், உங்களுக்கு வந்து புரியாது, இவன் சொல்லி கொடுக்கறது புரியலை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பார்த்துருவோமா, கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். மேனா நான், மேரானா என்னுடைய, முஜேனா என்னை, மிர்குனா எனக்கு, மேரா பாஸ்னா என்னிடம், மேராஹே அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து வந்து தூனா நீ, தேரானா உன்னுடைய, தெற்குனா உனக்கு, துஜைனா உனக்கு உன்னை, ரெண்டு அர்த்தமும் வரும். அதே மாதிரி தான் முஜேனா என்னை எனக்கு அப்படின்னு வரும். அடுத்து வந்து ஏன்னா இது, ஓனா அது, தும்னா நீ, நீயும் வரும் உன்னுனையும் வரும். தும்னா நீயும் வரும், அது நம்ம பேசக்கூடிய பேச்சை பொறுத்து. தும்மாரானா உன்னோட, தும்மாரினா உங்கள் பார்த்துக்கிட்டு. ஆப்னா மரியாதை கொடுக்குற மாதிரி, நீங்கள் ஆப்கானா உங்களுடைய. ஏல் அடுக்கா அப்படின்னா இந்த பையன், ஏ புக்குனா இந்த புத்தகம், ஓல் அடுக்கானா அந்த பையன், ஓ புக்குனா அந்த புத்தகம், புரியுதா? இஸ்கானா இவனுடையது, உஸ்கானா அவனுடையது, கிஸ்கானா யாருடையது. ஏ கிஸ்கா புக், இது யாருடைய புத்தகம், புரியுமா? அடுத்து அம், அம்னா நாம், அமரானா நம்முடைய. அடுத்து பாருங்கள், ஏ அமரா புக், இது நம்முடைய புத்தகம். ஏ மேரா புக், இது என்னுடைய புத்தகம். ஏ உஸ்கா புக், இது அவனுடைய புத்தகம். புரியுதா? நீங்கள் வந்து வார்த்தைகளை போட்டு போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். அம்கோனா நாங்கள், வேணா அவர்கள் அவர்களுக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த இவ்வளோ போதும். இதுக்கு மேலே சொல்லித்தந்தால் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்லேயே புரியாது, வெறுப்படைஞ்சிரும். அடுத்தனால அடுத்த கிளாஸில் ஒரு நல்ல மறுபடியும் சூப்பர் சூப்பரான வார்த்தைகளை பார்ப்போம். நான் வந்து மெதுவாக தான் சொல்லித்தர முடியும், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும், நம்மளால் ஸ்பீடாக போக முடியும். இருந்தாலும்
நீங்கள் வந்து கற்றுக்கணுங்கிற நோக்கில் சொல்லிக் கொடுக்கறதுனால எனக்கு வந்து இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க தோணுது. ஓகேவா? இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் நிறையா பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க். வந்து இதற்கு முந்தைய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் அது அதற்கான அடுத்த வீடியோவும் முந்தைய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை பார்த்து கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. இல்லைனா யூடியூப்பில் என்னோடய சேனலில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஹிந்தி டு தமிழ் தமிழ் டு ஹிந்தி ஹிந்தி டு தமிழ் எவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ லைனாக வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவான். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் அடுத்தடுத்த பார்ட்ஸில் இருக்குது நம்ம வீடியோ, மறக்காமல் பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவான். தேங்க்யூ.